அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்கவி பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது ஆழ்மனதின் அற்புத சக்தி என்கிற சுய கட்டளைகளை பற்றிய ஒரு விளக்கம். ஆழ்மனதின் அற்புத சக்தியை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம் என்பது புரியும். ஆழ்மனதின் துணை கொண்டு பிரபஞ்ச பேராற்றலின் துணை பெற பிரார்த்தனை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகட்டும், தேடும் ஒரு பொருளாகட்டும், ஆழ்மனதில் பதிவேற்றி பிரபஞ்ச மனதின் வழிகாட்டுதலை பிரார்த்தனை மூலம் பெற முடியும். வேண்டியதை விரும்பியபடியே பெற ஒரு குறிக்கோளுக்கான கட்டளையை மட்டும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். வெறுப்பு மற்றும் ஆசைகளை விலக்கிவிட்டு உறங்குவதற்கு முன் படுக்கையில் சம்மணமிட்டு தியானத்திற்கு அமர்வது போன்று அமர்ந்து சுவாசத்தில் ஆழ்மனம் முழுவதையும் கவனத்தில் குவித்தால் என்ன அலைகள் அடங்கும்? நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆழ்மன கட்டளையை உணர்ச்சியுடன், ஒளி நயத்துடன், உதட்டசைவுடன் உருவேற்றுங்கள். உங்கள் குறிக்கோள் நிறைவேறிவிட்டது போன்ற நிலையை மனச்சித்திரமாக கற்பனையில் காணுங்கள். இதை உறங்குவதற்கு முன்பும் உறங்கி எழுந்த பின்பும் தினமும் 30 நிமிடங்கள் கட்டளைகளை கொடுத்தால் உங்கள் ஆழ்மனம் அற்புதமாக செயல்படத் தொடங்கிவிடும். ஆழ்மனம் என்பது ஐம்புலங்களால் அறிய இயலாது, ஆனால் அதன் விளைவை ஐம்புலங்களால் அறிய முடியும். நிறைவேறப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் கட்டளை கொடுங்கள். அப்போது ஆழ்மனதின் அற்புத சக்தி வெளிப்படும். ஆழ்மன கட்டளைகளை தேவைக்கு தக்கபடி நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்கிய கட்டளைகளை நீங்கள் சுய கருத்தேற்றம் செய்யும்போது வெற்றி உங்களை வந்தடையும். நம் வாழ்க்கை என்பது நம் எண்ணத்தால் உருவாக்கப்படுகிறது. எண்ணத்திற்கேற்ப வாழ்க்கை அமைகிறது. எண்ணம் என்பது ஒரு தொடர் மனச்சித்திரமே. எண்ணம் செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கம் வழக்கமாகிறது, வழக்கம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆழ்மன கட்டளை மற்றும் மனச்சித்திரம் இவ்விரு உத்திகளையும் ஒரே சமயத்தில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் மனோசக்தி பெருக்கமடைகிறது. சிந்தனையிலிருந்து செயல் பிறக்கிறது. மனதின் எண்ணமே செயலுக்கு ஊக்கம் தருகிறது. எண்ணம் திண்ணம் பெறும்போது சிந்தனை வெற்றியாக முடிகிறது. ஆழ்மன கட்டளையும் மனச்சித்திரமும் சேர்ந்தது தியானம். தியானம் தவம் எனப்படுகிறது. தவ வழியால் நம் முன்னோர்கள் நம்ப இயலாத அற்புதமான சாதனைகளை செய்தனர். இதை நாம் அறிவோம். ஆழ்மன கட்டளைகளை கொடுக்கும்போது அதற்கேற்ப மனச்சித்திரம் வரைவதன் மூலம் நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்துபவராக மாறிவிடுகிறீர்கள். உங்களின் நீண்டகால குறிக்கோளுக்காக தியானம் செய்யும்போது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அது ஒரு மந்திர சக்தியாகவே பெருக்கெடுக்கிறது. எனவே ஆழ்மன சிந்தனை மற்றும் தியானம் மூலம் நமக்கு வெற்றி நிச்சயம். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க தமிழுடன்.